ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பதிவில் நம்ம சந்திக்கிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ நிலையும் நிலைத்திருக்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். இதை தினமும் இரவு நேரத்தில் 6 மணிக்கு இப்படி செய்கிற போது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணலாம். இது என்ன அப்படின்னா, அந்த காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தூபம் போடுற விஷயம் நிறையா உண்டு. சாம்பிராணி தூபம் போடுறது நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளால் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, நம்ம விடுற மூச்சு காற்று எப்போவுமே வந்து நம்ம என்னுடைய எண்ணங்களை சுமந்து கொண்டு வெளியே செல்லும். நம்ம என்ன எண்ணங்களோடு வீட்டில் உட்காந்துருக்கோமோ அந்த எண்ணங்கள் வந்து மூச்சு காற்றின் வழியாக வெளியே சென்று அந்த வீட்டில் முழுவதும் வந்து பரவி கிடக்கும். இது வந்து ஒரு சூட்சமம். இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அப்படி வந்து நம்மளுடைய மூச்சு காற்றே வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து சுழன்று கொண்டிருக்கிற பட்சத்தில் நம்ம பார்க்கக்கூடிய டிவி சீரியல் மற்றும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றும் நம்மளுடைய வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க விடுற மூச்சு காற்று எல்லாமே நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் நம்ம எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, யாருமே வந்து பெருமூச்சு விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ பெருமூச்சு விடுறாங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா பெருமூச்சு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வந்து ஒரு ஆதங்கத்திலையோ உள்ளது ஒரு அதிருப்தியிலையோ ஒரு வெறுப்புலையோ இருக்கிற போது, ஒரு சோகத்தில் இருக்கிற போது அந்த பெருமூச்சானது வரும். இப்படி பெருமூச்சு வருது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல தன்மையாக இருக்காது. அந்த பெருமூச்சில் இருக்கக்கூடிய அந்த எண்ண அலைகள்லாம் வந்து வீடு முழுவதும் பரவி இருக்கும். இந்த வீடு முழுவதும் பரவி இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் அலைகளை எப்படி சரி பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா, நம்ம போடக்கூடிய தூபங்களை பொறுத்து சாம்பிராணிகளை பொறுத்து இருக்குது. அது எந்தெந்த சாம்பிராணி வகைகளை போடுகிற போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த சாம்பிராணி வகைகளெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாம்பிராணி வகைகள் இருக்கும். அதை போடுகிற பட்சத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் முன்னேறி எல்லா இலக்குகளையும் அடைவதற்கு மிகவும் ஒரு உகந்ததாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம மூச்சு காற்றின் வழியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாகிற போது நம்மளுடைய செயல்களும் வீரியங்களும் செல்வ செழிப்பும் வெற்றிகளும் அதிகமாகும். அப்போது நம்ம போடுகிற அந்த தூபத்துக்கு தான் அதிகமான ஒரு வலிமை இருக்குது. அது சாயந்தர நேரத்தில் 6 மணிக்கு போடணும். அது என்னென்ன போடலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ சாம்பிராணியில் எதனோடு எதை கலந்து போட்டால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் ஏற்றார் போல் சாம்பிராணியை போட்டு அவங்க வாழ்க்கையில் வளங்களை சேர்த்து கொண்டே இருக்கலாம். அதாவது நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய சாம்பிராணியில் நீங்கள் தூபம் போடும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷ்டி பொறாமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயத்த அந்த சாம்பிராணி தூபம் பண்ணும். அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா, சாம்பிராணியில் வந்து அகில் போட்டு தூபம் போடுகிற போது குழந்தை பேர் ஏற்படும். குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும். அந்த அகில் தூபம் போடுகிற போது அந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சாம்பிராணியில் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி விதைகளை போட்டு நீங்கள் தூபம் போடுகிற போது அமானுஷ்ய சூனிய கோளாறுகள் எல்லாம் விலகி உங்கள் வீட்டில் நல்ல ஒரு ஆற்றல் நிரம்பி வழியும். பயப்படுறவர்கள் அதிகமாக வந்து பயம் கலந்த ஒரு விஷயங்கள் வீட்டில் நடக்குது போகுதுங்கிறவங்களாம் வந்து மருதாணி விதையில் தூபம் போடும்போது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சாம்பிராணியில் வந்து தூதுவளை இலையை போட்டு தூபம் போடுகிற போது வீட்டில் தெய்வம் நிலைத்து நிற்கும். வீட்டில் தெய்வம் நிலைத்து நிற்கிறது தூதுவளையில் இங்கே சாம்பிராணி போடும்போது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சாம்பிராணியில் சந்தனத்தை போட்டு தூபம் போடுகிற போது லட்சுமி கடாட்சம் ஏற்படும் வீட்டில். அதே போல் சாம்பிராணியில் அருகம்புல்லை போட்டு தூபம் போடுகிற போது சகல தோஷங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சாம்பிராணியில் வேப்பலையை போட்டு தூபம் போடுகிற போது சகல நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும், மோச்சனம் கிடைக்கும். அதே போல் சாம்பிராணியில் வெட்டி வேரை போட்டு தூபம் போடுகிற போது காரிய சித்தி உண்டாகும். அதே போல் சாம்பிராணியில் வெண்கடிகை போட்டு தூபம் போடுகிற போது பகைகள் உடைந்து உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சாம்பிராணியில் பெண் குங்குளிய பொடியை போட்டு தூபம் போடுகிற போது துஷ்ட சக்திகள் விலகும், நல்ல ஆற்றல் நிரம்பி வழியும் உங்கள் வீட்டில்.
அதே போல் சாம்பிராணியில் ஜவ்வாது பொடி போட்டு தூபம் போடுகிற போது திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஜவ்வாது போட்டு தூபம் போடுகிற போது, அதே போல் சாம்பிராணியில் வேப்பம்பட்டையை போட்டு தூபம் போடுகிற போது ஏவல் பில்லி சூன்யம் ஆகியவை எல்லாம் விலகி உங்கள் வீட்டில் நல்ல ஆற்றல்கள் தங்கி உங்களை வளப்படுத்தும். அதே போல் சாம்பிராணியில் நாய்க்கடுகை போட்டு தூபம் போடுகிற போது துரோகிகள் நம்மை விட்டை விலகி ஓடிவிடுவார்கள். அதே போல் சாம்பிராணியில் காய்ந்த துளசியை போட்டு தூபம் போடுகிற போது திருமண தடை, காரிய தடை, போகிற இடத்துலாம் தடையாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் இந்த காய்ந்த துளசியை போட்டு தூபம் போடுகிற போது அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், காரிய தடைகள்லாம் உடையும், நன்மை நடக்கும். அதே போல் சாம்பிராணியில் கரிசலாங்கண்ணி பொடியை போட்டு தூபம் போடுகிற போது மகான்களின் ஆசி கிடைக்கும். அதே போல் சாம்பிராணியில் நன்னாரி வேரின் பொடியை போட்டு தூபம் போடுகிற போது ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். அதே போல் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து சாம்பிராணியில் பார்த்துட்ருக்குறோம். அதுக்கு மகாலட்சுமி வாசம் செய்வதற்கு வந்து மதுதானி இலை பொடியை போட்டு நீங்கள் வந்து தூபம் போட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். இதே போல் பல சாம்பிராணிகளை பற்றி நம்ம போட்டு என்னென்ன பண்ணணுங்கிறத விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை பண்ணி பார்த்து நீங்கள் பயனடையுங்கள். இதில் எது சந்தேகம் இருந்தால் எங்களை அழைத்து பேசுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்து கொள்ளுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் அழைத்து பேசுங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை தான், எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். இதே போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொடி சொல்லியிருக்கிறோம். இதை வந்து தொடர்ந்து 3 மாதம் பயன்படுத்துகிற போது மட்டுமே இது பலன்கள் கிடைக்கும். நீங்கள் ஒரு நாள் போட்டாலும் இது கிடைக்காது. அதனால் தொடர்ந்து 3 மாதங்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்துங்கள். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். நன்றிகள் கூடி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.